வணக்கம். பணம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல மணி நேரம் உழைச்சாலும் சிலருக்கு 1000 ரூபாய் கூட கூலி கிடைக்க சிரமமாக இருக்குது. ஒரு சிலருக்கோ பணம் எளிதாக சம்பாதிக்க முடியுது. அந்த வகையில் நம்ம எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கிட்டால் நம்ம கையில் பணம் தங்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்முடைய கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, முட்டை இடுற கோழிக்குத்தான் அதோட வழி தெரியும் அப்படின்னு. நம்ம ஒரு பொருளை ரொக்கமாக பணம் கொடுத்து வாங்கும்போது செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். அதுவே கடன் அட்டை மூலம் வாங்கும்போது நம்மை மீறி செலவு செஞ்சுடுவோம். பண பரிவர்த்தனையின் பரிசு இது. கிரெடிட் கார்டின் மூலம் வாங்குகிற பொருளுக்கு பணம் கட்ட முடியலை அப்படின்னா அது நம்மளோட அதிகம் செலவழிக்கிற பண்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிடும். இத்தகைய சூழலில் கொஞ்சம் பணத்தை கட்டி கடன் அட்டை செயலிழுக்கிறத தடுக்கலாம். ஆனாலும் மீதியுள்ள பணத்திற்கு கடன் அட்டை நிறுவனம் அதிக வட்டி விதிக்கும். இந்த வட்டி கூட்டு வட்டி ஆகும். அது அடுத்த மாத சுழற்சியில் நமக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்திடும். நம்முடைய கடன் வாங்குற மதிப்பு அதல பாதாளத்திற்கு போயிடும். கடன் அட்டை நிறுவனம் நம்மளுடைய சிவில் மதிப்பெண்ணிலையும் கை வச்சிடும். அதனால கிரெடிட் கார்டு உபயோகிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கவனத்தோடு இருக்கணும். முக்கியமாக பொருள் வாங்கும்போது நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்துறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். பணம் பற்றாக்குறை காரணமாக நம்ம செலுத்த வேண்டிய பில்களை ரொம்பவும் தாமதமாக செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வரவுக்கு மீறி செலவு செய்கிறோன்னு அர்த்தம். செலவினங்களை எப்போதும் பல்வேறு வகைகளாக பிரித்து பட்ஜெட் போட்டு அந்த எல்லைக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும். பில்லுக்குரிய பணத்தை செலுத்துறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான செலவு. அதற்குரிய பணத்தை நம்ம பட்ஜெட்டில் இருந்து செலுத்த இயலாமல் போனால் நம்ம வேறு எங்கோ தேவையில்லாமல் செலவு பண்ணுறோன்னு அர்த்தம். அவசர தேவைக்கு ஓய்வூதிய கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் செலவாளி. ஓய்வூதியத்தில் கை வைக்கவே கூடாது. அவசர காலத்தில் கடன் கொடுக்கும் நிறுவனங்களின் தூண்டில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து வெளியில் வர்றது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா இந்த கடன்களுக்கு மிக அதிக அளவில் வட்டி வசூலிக்கப்படுது. அதனால கடன் கொடுக்குற நிறுவனங்கள்கிட்டருந்து கடன் வாங்காமல் நம்ம முடிஞ்சளவுக்கு அவசர கால நிதின்னு கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கிறது நல்லது. உறவுகளிடமிருந்து கடன் வாங்குறீங்களா? இதை பணி பரிவர்த்தனையில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. இது உறவுகளை முறித்துவிடும். உறவுகளை உருவாக்குவதற்கும் நண்பர்களை பேணி காப்பதற்கும் முயற்சி தேவை. இதில் பணம் சம்பந்தப்பட்டால் சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறிடும். அதனால் பணம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுனால உறவுகளிடத்திலும் நண்பர்களிடத்தும் கையாளும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.